வெல்கம் டு ரிஷியஸ் அகாடமி. நம்ம டுடே தினமணி நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மும்பையில் இன்று இந்தியா கூட்டணி கூட்டம். இது வந்து பியூர்லி பொலிட்டிக்கல் இஷ்யூ. தென் கர்நாடகத்திலிருந்து தமிழகத்துக்கு 9000 கன அடி காவிரி நீர் திறப்பு. இதில் சர்டன் ஃபேக்ட்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்ம அதை பார்க்கலாம். பிலி குண்டலு இந்த பிளேஸில் வந்து சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஒரு வாட்டர் மெஷரிங் ஸ்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதிலிருந்து தான் பார்த்திங்கன்னா காவிரியில் வந்து எவ்வளோ தண்ணி திறந்து விடுறாங்க என்கிறத வந்து மெஷர் பண்ணுவாங்க இந்த பிலி குண்டலு பிளேஸில். தென் கிருஷ்ணராஜசாகர் டேம், இதோடைய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 124.80 ஃபீட். கிருஷ்ணராஜசாகர் டேமுடைய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 124 அடி. கபினி டேமுடைய டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 166 அடி, 166 ஃபீட். தென் பிரக்ஞானந்தாவுக்கு ₹30 லட்சம் முதல்வர் ஸ்டாலின் வழங்கினார். இவர் வந்து ஆல்ரெடி ஒரு செஸ் கிராண்ட் மாஸ்டர். ஒரு பிளேயர் வந்து செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆகணும்னா இதெல்லாம் ரூல்ஸ் இருக்குங்கிறத பார்க்கலாம். ரெண்டு ரூல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ரூல் பார்த்திங்கன்னா, அந்த செஸ் பிளேயர் வந்து நாம் டூர்னமெண்ட்டில் கண்டிப்பாக விளையாடி இருக்கணும். நாம் டூர்னமெண்ட்டுக்கு சர்டன் க்ரைட்டீரியா இருக்குது, அதை முதல்ல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த டூர்னமெண்ட்டில் மினிமம் 3 கிராண்ட் மாஸ்டராவது கண்டிப்பாக விளையாடி இருக்கணும். செகண்ட் க்ரைட்டீரியா வந்து 9 ரவுண்ட்ஸ் அந்த கேமில் இருக்கணும். அண்ட் டைம் கண்ட்ரோல் வந்து 120 மினிட்டாவது மினிமம் இருக்கணும். இந்த கேமை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்குன்னே ஒரு நடுவர், ஒரு இன்டர்நேஷ்னலி ஆர்பிட்டர், அதாவது நடுவர் இருக்கணும். அண்ட் ஃபிஃப்த்து க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா, அந்த செஸ் பிளேயருக்கு வந்து எலோ ரேட்டிங் வந்து 2600 மேலே இருக்கணும். இதெல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ரூலில் வரக்கூடியது, அதாவது நாம் டூர்னமெண்ட்டில் வரக்கூடியது. செகண்டு ரூல்ஸ் பார்த்திங்கன்னா, ஒரு செஸ் பிளேயர் வந்து 2500 ஃபைட் ரைட்டிங்னு சொல்லுவாங்க, இந்த ஃபைட் ரைட்டிங்கை க்ராஸ் பண்ணியிருக்கணும். இந்த ரெண்டு ரூல்லையும் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டம் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்தியா அமெரிக்கா கூட்டு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர் பயிற்சி நிறைவு அரக்கோணத்தில். மகேந்திரகிரி இஸ்ரோவில் மீண்டும் ககன்யான் என்ஜின் சோதனை வெற்றி. மகேந்திரகிரியில் தான் பார்த்திங்கன்னா ISRO-வோடைய ப்ரொப்பல்ஷன் ரிசர்ச் காம்ப்ளெக்ஸ் லொக்கேட்டாக இருக்குது. இங்கே தான் பார்த்திங்கன்னா லிக்விட் ப்ரொப்பல்லன்ஸை வந்து தயாரிப்பாங்க. ஃபார் தி ராக்கெட் பர்பஸஸ். தென்னை நார் தொழிலை ஆரஞ்சு வகைப்படுத்துவதற்கு தமிழகம் எதிர்ப்பு. தென்னை இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்குது. இதை வந்து சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு டிஃப்ரெண்ட் கலரில் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி நம்ம இனிஷியலி பார்க்கலாம். தென்னை நார்களை ரசாயன சாய பூச்சு, இந்த தொழிலுக்கு வந்து ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க, ஆர் ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. தண்ணீரின்றி பயன்படுத்தப்படும் தென்னை நார் இண்டஸ்ட்ரி, இதுக்கு வந்து க்ரீன் கலர் கொடுத்துருக்காங்க. அண்டு ஃபைபர் தொழில், அதாவது தென்னையிலிருந்து ஃபைபர் கன்வெர்ட் பண்ணக்கூடிய தொழிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க இந்த சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு. சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி வந்து டிஃப்ரெண்ட் கலரில் கேட்டகரிஸ் பண்ணுறாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அதிகமாக பொல்யூட் ஆகுதுன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து சிகப்பு கலர் கொடுத்துருக்காங்க, ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ஒரு இண்டஸ்ட்ரி வந்து கம்மியான அளவு தான் பொல்யூட் பண்ணதுன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா பொல்யூஷன் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க, பொல்யூஷன் இண்டெக்ஸ். இந்த பொல்யூஷன் இண்டெக்ஸில் வந்து மார்க் 0 to 100 வரைக்கும் இருக்குது. இதில் 60 மேலே இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து சிகப்பு கலர் கொடுப்பாங்க. 41 to 59 மார்க் இருந்துச்சுன்னா ஆரஞ்சு கலர் கொடுப்பாங்க. 21 to 40 இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் கொடுப்பாங்க. 21 கீழே இருந்துச்சுன்னா ஒயிட் கலர் கொடுப்பாங்க. ஸோ சிகப்பு கலர்னு சொல்லும்போது அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து அதிகமாக பொல்யூஷன் இருக்குது. ஒயிட் கலர்னு சொல்லும்போது அந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் பொல்யூஷன் இருக்குது. தென் எடிட்டோரியல் பேஜ், கச்சத்தீவு நமது சொத்து. இந்த ஆர்டிக்கலில் கச்சத்தீவு பற்றி சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயங்கள் ஷார்ட்டாக பார்க்கலாம். இந்த கச்சத்தீவு வந்து எந்த பிளேஸில் லொக்கேட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா, ராமேஸ்வரத்துலேருந்து 17 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பிளேஸ் இருக்குது. டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து டோட்டல் ஏரியா பார்த்திங்கன்னா 285 ஏக்கர்.
இந்த கச்சத்தீவில் இருக்கக்கூடிய தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாலோவாக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து அதிகமான மீன் வளரக்கூடிய ஒரு பிளேஸாக இருக்குது. மீன் வளங்கள் இந்த பிளேஸில் அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த பிளேஸை வந்து பார்த்திங்கன்னா 1605 மதுரை திருமலை நாயக்க மன்னர் அவர் வந்து சேதுபதி மன்னருக்கு இந்த நிலப்பகுதியை வந்து கொடுத்துருக்காரு. தென் 1974 இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி, ஸ்ரீலங்கன் பிரைம் மினிஸ்டர் பந்தார நாயக்கி இவங்க ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் இந்தியா வந்து கச்சத்தீவை ஸ்ரீலங்காவுக்கு கொடுத்துட்டாங்க, ஒரு அக்ரிமெண்ட் பிரகாரம். ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மேப்பில் கச்சத்தீவு கிடையாது. 1974 முன்னாடி வந்து இந்தியாவோட மேப்பில் தான் கச்சத்தீவு இருந்துச்சு. தென் ஆதித்யா எல்1 விண்கலத்தை விண்ணில் ஏவும் ஒத்திகை நிறைவு, இதை பற்றி நம்ம டெய்லி பார்த்துட்டே வரோம். இந்த விண்கலத்தை வந்து பார்த்திங்கன்னா லக்ராஞ்சி 1.0 லான்ச் பண்ண போகிறாங்க. சோலார் ஃப்ளேயர், சோலார் ஸ்டார்ம், மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாமே பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த விண்கலத்தை அனுப்புகிறாங்க. அண்டு சன்னோடைய அவுட்டர் அட்மாஸ்பியரை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த விண்கலத்தை அனுப்புகிறாங்க. மகேந்திரகிரி போர்க்கப்பல் நாட்டுக்கு நாளை அர்ப்பணிப்பு. இந்த மகேந்திரகிரி போர்க்கப்பல் வந்து ப்ராஜெக்ட் 17A வரக்கூடிய ஒரு போர்க்கப்பல். இதுவரைக்கும் 6 போர்க்கப்பலை லான்ச் பண்ணிட்டாங்க, இது வந்து 7th போர்க்கப்பல். முதல் 6 இதோட நெய்மை பார்க்கலாம். நீலகிரி, ஹிம்கிரி, தாராகிரி, உதயகிரி, துனகிரி, தென் விந்தியகிரி. விந்தியகிரி வந்து ரீசன்ட்லி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரி போர்க்கப்பலில் லான்ச் பண்ணியிருக்காங்க அண்டர் ப்ராஜெக்ட் 17A. கர்நாடகத்தில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 2000 வழங்கும் திட்டம் தொடக்கம். அகில இந்திய கூடைப்பந்து போட்டி சென்னை வருமான வரித்துறைக்கு கோப்பை. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது பார்த்திங்கன்னா கோவையில், கோயம்புத்தூரில். ஒரு ரிப்போர்ட், சிறிய நீர்ப்பாசனத்தில் 94.8% பங்கு நிலத்தடி நீர். நம்மளுடைய ஜல்சக்தி அமைச்சகம் வந்து ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, மைக்ரோ இரிகேஷன் ரிப்போர்ட். இந்த ரிப்போர்ட்டில் வந்து மைக்ரோ இரிகேஷனில் வந்து கிரவுண்ட் வாட்டர் தான் அதிகம் பயன்படுத்துகிறது தான் இந்த ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அதுவும் உத்தரப்பிரதேச மாநிலம் அதிகமாக வந்து கிரவுண்ட் வாட்டரை பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா சுமார் 97% மைக்ரோ இரிகேஷனுக்காக நிலத்தடி நீரை தான் பயன்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில்.